ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம சுடிதார் நார்மல் பேண்ட் வந்து எப்படி வந்து ஈஸியா தைக்கிறது அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து பேண்ட் எப்படி ஈஸியா கட் பண்றது, நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி பேண்ட் கட் பண்றது அப்படின்ற வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த வீடியோல வந்து நம்ம நார்மல் பேண்ட் வந்து எப்படி ஈஸியா ஸ்டிச் பண்றது அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து சொல்ல போறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டம் பீஸ், அதுக்கப்புறம் மேல பெல்ட் பீஸ், இந்த மாதிரி நம்ம நார்மல் பேண்ட்டுக்கு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெல்ட் பீஸ் வந்து தச்சுக்கலாம். ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேல இந்த மாதிரி கரப்பக்கம் இருக்கும். ரெண்டு துணியையும் வந்து ராங் சைடு எடுத்துட்டு சைடுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஜாயின் பண்ணும்போது டபுள் ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே ஒரு தையல் வந்து போட்டு விடணும். இப்ப நேரா இந்த மாதிரி ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் இந்த துணியை வந்து ஓபன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு தையல் வந்து பக்கத்திலே வந்து போட்டு விடணும். அது இப்ப நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து தச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைக்கணும். இப்ப நம்ம தச்சது வந்து சுடிதாரோட பேக் சைடு உள்ள ஜாயிண்ட். இப்ப நம்ம தைக்க போறது வந்து ஃப்ரண்ட் சைடு ஜாயிண்ட். இது ஜாயின் பண்ணும்போது சைடுல வந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லா போட்டு விட்டுக்கோங்க. மேல வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு அடுத்து வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நடுவில் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம போட்டிருக்க அந்த லைன் மேலேயே வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டு விடுறேன். இப்ப நம்ம நடுவில் அந்த மார்க் பண்ணோம்ல, அந்த 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு தான் வந்து நான் தையல் போடுறேன். அது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த நாடா வந்து இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வெளியில வர்றதுக்காக அந்த ஓபன். தச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நடுவுல வந்து இந்த 1/2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி ஓபன் இருக்கும். இப்ப வந்து இந்த பெல்ட் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்ல மாறி இருக்கும். இந்த துணி வந்து ரெண்டையும் ரெண்டு பக்கமும் நம்ம தனித்தனியா பிரிச்சு இந்த மாதிரி மடிச்சு தைக்க போறோம். இப்போ வந்து மேல வந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சுக்கலாம். இதுல மேல கரப்பகுதி இருக்கிறதுனால நமக்கு இன்னொரு தடவை டபுள் ஃபோல்டு பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. நமக்கு சிங்கிள் ஃபோல்டு 1 இன்ச் அளவுக்கு மடிச்சு அப்படியே தச்சாலே போடும். ஃபுல்லா வந்து இந்த பெல்ட் பீஸ் அப்படியே ரவுண்டா வந்து தச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நமக்கு வந்து இந்த பெல்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை வந்து நம்ம கரெக்டா அப்படியே வந்து பாதியா மடிச்சுக்கலாம். இப்ப இந்த ஜாயிண்ட் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இந்த துணியை வந்து 4 மடிச்சுக்கலாம். 4 மடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாயிண்ட்க்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த கார்னர் வந்து நம்ம இந்த மாதிரி நாட்ச் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கீழே பாட்டமோட ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப அடுத்து வந்து நம்ம பாட்டம் பீஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றது பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் சுற்றளவு தான் தைக்க போறோம். கீழே வந்து நம்ம தைக்கிறதுக்காக 2 இன்ச் விட்டுருப்போம். அதை வந்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு இன்னொரு தடவை டபுள் ஃபோல்டு பண்ணிட்டு தான் இந்த மாதிரி தைக்கணும். இது மாதிரி ஒரு தையல் போட்டு விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே வந்து நான் அடுத்தடுத்து 2 தையல் வந்து போட்டு விடுறேன். இப்ப இதே மாதிரி இன்னொரு கால் சுற்றளவையும் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம்.
நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இப்ப அதுக்கப்புறம் வந்து நம்ம கிராட்ச் லைன் வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு கரை பகுதி இருக்கும், ஹோல் பண்ணி ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிட்டு மேல வந்து ஒரு பதிவு தேடி போட்டு விட்டுருலாம். இதே மாதிரி இன்னொரு கிராச் லைனும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுரலாம். நான் வந்து உள்கால் பகுதி வந்து நான் தைக்க போறேன். கீழே கால் சுற்றளவுல இருந்து இந்த மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு தச்சுட்டே வரப்போறேன். கால் சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே தச்சு விட்டுலாம். அப்படியே ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுட்டு தச்சுக்கிட்டே வரலாம். இப்ப சென்டர்ல வந்து அந்த கிராச் பகுதி வர்ற இடத்துல வந்து ஊசி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம தைச்சோம்னா கரெக்டா நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டா வரும். இப்ப நம்ம போட்ட தையல் மேலேயே வந்து இன்னொரு தையல் வந்து ஃபுல்லா போட்டு விட்டுருலாம். கீழே இருக்க அந்த பாட்டம் பீஸ் மட்டும் இந்த மாதிரிதான் இருக்கும். ரெண்டுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப இது ரெண்டையும் வந்து நம்ம சுருக்கம் வச்சு ஜாயின் பண்ண போறோம். இப்ப இந்த மேல இருக்க பெல்ட் பீஸ் அளவுக்கு கீழே இருக்க அந்த பாட்டம் பீஸ் வந்து நம்ம சுருக்கம் வைக்கணும். அது எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மேல இருக்க துணியை வந்து நாலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க அந்த பாட்டம் துணியோட ஒரு எட்ஜில வச்சுட்டு அந்த பெல்ட் வந்து எந்த இடத்துல முடியுதோ அதுல இருந்து உள் பக்கம் ரெண்டு இன்ச் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரியே ஆப்போசிட்லயும் அந்த ரைட் சைட் கார்னர்லயும் அதே மாதிரி பண்ணிக்கணும். பெல்ட் எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச் வந்து உள்ள தள்ளி மார்க் பண்ணணும். இப்ப நான் வந்து ஆரோ மார்க் போட்டிருக்கேன். இது வந்து இப்ப அந்த மார்க் பண்ண பகுதியில இருந்து சென்டர்ல அந்த கிராச் லைன் வரைக்கும் நம்ம உள் பக்கமா சுருக்கம் வைக்கணும். அதே மாதிரி ரைட் சைட்ல மார்க் பண்ணிருக்க அந்த பாயிண்ட்ல இருந்து உள் பக்கமா கிராச் லைன் வரைக்கும் நம்ம வந்து சுருக்கம் வைக்கணும். அப்படி நம்ம சுருக்கம் வைக்கும் போது நமக்கு இந்த பெல்ட்டோட சைடு பாயிண்ட்டும் கீழே இருக்க அந்த பாட்டமோட சைடு பாயிண்ட்டும் வந்து நமக்கு கரெக்டா வந்து ஜாயின்ட் ஆகும். இப்ப இந்த ஆரோ மார்க் போட்டிருக்க டைரக்ஷன்லயே வந்து நான் வந்து சுருக்கம் வைக்கிறேன். இல்ல நல்ல பக்கம் தான் வந்து சுருக்கம் வைக்கணும். இப்ப வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரோ மார்க் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால இதே பக்கம் வந்து வைக்கிறேன். இந்த சுருக்கம் எல்லாமே வந்து நம்ம கிராச் லைனை பார்த்த மாதிரி சுருக்கம் வைக்கணும். இப்ப சென்டர்ல நம்ம கிராச் லைன் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் கிராச் லைனுக்கு அப்புறம் வந்து எதிர்பக்கமா வந்து சுருக்கம் வைக்கணும். நம்ம ஆரோ மார்க் போட்டுக்கிறத வச்சு இதே மாதிரி சுருக்கம் வச்சுக்கலாம். இதே மாதிரி பேக் சைடும் இதே மாதிரி சுருக்கம் வச்சுக்கலாம். இப்ப ஃபுல்லா சுருக்கம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே இருக்க பாட்டம் பீஸ் மட்டும் இந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம இன்னும் வந்து பெல்ட் பீஸ் வந்து ஜாயின் பண்ணல. இந்த பெல்ட் பீஸோட சைடு பாயிண்டையும் கீழே இருக்க பாட்டமோட சைடு பாயிண்டையும் வந்து நம்ம பின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ஒரு ரவுண்டா வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம் பீஸ் வந்து நான் ரைட் சைடு நல்ல பக்கம் திருப்பி வச்சிருக்கேன். இப்ப மேல இருக்க அந்த பெல்ட் பீஸ வந்து இதை வந்து ராங் சைடு திருப்பி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சைடு நாட்ச் மேட்ச் பண்ணி கரெக்டா வந்து பின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்
சைடு பேக் சைடு ரெண்டுலயுமே வந்து நமக்கு ஜாயிண்ட் இருக்கும், பெல்ட்லயும் இருக்கும், கீழே இருக்க பாட்டம் பீஸ்லயும் இருக்கும். அதை வந்து வச்சு கரெக்டா பின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு ஜாயிண்ட் பகுதியில இருந்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். எக்ஸ்ட்ரா வந்து துணி நம்ம வந்து தச்சுக்கிட்டே வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் துணி இருக்கு, நமக்கு இன்னும் சுருக்கம் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த இடத்துல சுருக்கம் எந்த பக்கம் பாத்துருக்கோ அதே மாதிரியே சுருக்கம் வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டு விட்டுட்டேன். இப்போ ஓபன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு ரெண்டு பீஸும் ஜாயின் பண்ணியாச்சு. மேல வந்து நம்ம ஒரு பதிவு தையல் போட போறோம். இந்த பேண்ட் வந்து இப்ப நமக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்களோட நார்மல் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.